குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவி கொரோனா ஊரடங்கால் கடந்த 9 மாதங்களாக மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்ந்து வந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வறுமையில் வாழ்ந்து வருகின்றன. எனவே திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்குமாறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சஜய்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். கடந்த 9 மாதங்களாக பூட்டி இருக்கிறது. இந்த வியாபாரிகளோட பாதிப்பு, இந்த பகுதியோட பாதிப்பு என்ன? ஐயா, கடந்த மார்ச் மாதம் மார்ச் முதல் வாரத்திலே அடைக்க சொல்லி இஓ எங்களுக்கு லெட்டர் கொடுத்தார். பஞ்சாயத்து பேரூர் பேரூராட்சியுடைய இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கொடுத்துற அன்னைக்கு அடைச்சிட்டாங்க. 9 மாதம், கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நாங்கள் 500க்கு மேற்பட்ட குடும்பங்கள், கடை ஆனாலும் சரி, ஹோட்டல் ஆனாலும் சரி, லால்ஜி இந்த மாதிரி நாங்கள் திருப்பரப்பு அருவியை நம்பி வாழ்றோம். எங்களுக்கு 9 மாத காலமாக அடைக்கிற எங்களுக்கு வேற தொழிலும் இல்லை. எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டம், ரேஷன் அரிசியை தான் சாப்பிடுறோம். அரசு கொடுத்த 1000 ரூபாய் தான் எங்களுடைய ரீதி. வேற எந்த பொருளாதார ரீதியாக அரசோ பஞ்சாயத்து நிர்வாகமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சுற்றுலா பயணிகள் வந்தாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் அடைக்க காசு இல்லை. 2 பையங்க இருக்காங்க, அவங்களுக்கு பீஸ் அடைக்க காசு இல்லாம அவங்க இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றதில்ல. எங்க குடும்பங்கள் 9 மாத காலமாக எங்க வறுமையில் வாடிட்டு இருக்கோம். முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டம் கடந்த மாதம் வந்தபோது சுற்றுலா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாவை துறக்க சொன்னார். கடல் கன்னியாகுமரியில கடல்ல ஓடக்கூடிய போட்டை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. திருப்பரப்பு அருவி மட்டும் தீண்டாமைன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன்னா திருப்பரப்பு அருவி இதுவரை திறக்கல, 9 மாசம் ஆச்சு. நாங்கள் இங்க இந்த திருப்பரப்பு நம்பி அருவியை நம்பிய இங்க எங்க ஊர் பக்கத்துல, எங்க வீடு பக்கத்துல, நாங்க இங்க 500 குடும்பங்கள் திருப்பரப்பு அருவி சுற்றுலா பயணிகளை நம்பியே இருக்கிறோம். அதனால திருப்பரப்பு அருவியை எவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும். முதல்வர் கடந்த மாதமே சொன்னது. மாவட்ட நிர்வாகம் ஏன் இதுவரை அனுமதி அளிக்கல தெரியல. எவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திறக்கணும். இங்கே வியாபாரம் செய்யும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உடனடியாக இந்த திருப்பரப்பரவி சுற்றுலா தலத்தை திறக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷுடன் சத்யகுமார்.